ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வ்ளாக் வீடியோ பார்க்கலாம். சாரவணா ஸ்டோர்ஸில் லேட்டஸ்ட் நியூ இயர்க்கு என்னென்ன சாரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரவணா ஸ்டோர்ஸில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதாவது நியூ இயர்க்கு, கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பட்டு செக்ஷன் பார்த்துடலாம். இங்கேருந்து பட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெரூன் கலர் சாரீலேருந்து பட்டு ஸ்டார்ட் ஆகுது. பட்டுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளெயின் பட்டு, பட்டில் கொஞ்சம் சமக்கி வச்ச மாதிரி, அப்புறம் டிசைனர் பட்டு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. க்ரீன், இப்போ மெரூன், இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பிளெயின் பட்டு. இதனோட ரேட் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 சொன்னாங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்துட்டு க்ரீன் கலர். இது எல்லாமே 2000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு எலிஃபெண்ட் பிரிண்ட் வச்சு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு பட்டு சாரீ. இதனோட ரேட் எல்லாம் வந்துட்டு நார்மல் பட்டு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளாரை, ஒரு லீஃப் டிசைன் மாதிரியும், சென்டரில் எல்லாம் எலிஃபெண்ட் பிரிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் மாங்காய் டிசைன், ஃப்ளார் டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இதை பார்த்திங்களா, இந்த பார்டரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமுமே பட்டு செக்ஷன் தான். இந்த சாரீ வந்துட்டு 490. இந்த ரேக் ஃபுல்லாக 450 ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன சாரீஸ்னால் ஃபுல்லாக இந்த ஆரி ஒர்க் பண்ண சாரீஸ். அதில் கூட ஆரி ஒர்க், நார்மல் ஆரி ஒர்க், அதில் ஸ்டோன் வச்ச மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் சேஞ்ச் ஆகும். இது பார்த்திங்களா ஒரு மாதிரி ப்ளூ கலர். இதில் ஃபுல்லாக இந்த ரோஸ் வச்சு ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சாரீ வந்துட்டு 840 இந்த ரேட்டு. இது வந்துட்டு மலையாளி டைப் சாரீ, ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பூனம் ஒர்க் சாரீஸ். இது எப்படி இருக்கும்னா, குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் இருக்கும், பார்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக ஒரு பார்டர் வச்சுருக்கும். அதுலேயும் ஸ்டோன் வச்சா மாதிரி நார்மல் சாரீ அந்த மாதிரி. எப்போவுமே எல்லோ கலருக்கு வந்துட்டு பிளாக் பார்டர் சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். இதை பார்த்திங்களா ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலர். இந்த சாரீஸோட ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு 400 to 600 ரேட்டில் இருக்குது. இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பிளெயின் சாரீ, பார்டர் அண்ட் பல்லு மட்டும் டிசைன் வச்ச மாதிரி, ஒர்க் பண்ண மாதிரி, அண்ட் பார்டர் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். அந்த பார்டர் டிசைனே ஃபுல் பல்லுலேயும் வரும். அப்புறம் வந்துட்டு இதனோட ரேட் எல்லாம் வந்துட்டு 500 ஸ்டார்ட் ஆகும். இந்த சாரீ பார்த்திங்களா க்ரீன் கலரில் ஃபுல் ஒர்க் சாரீ. இதனோட ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு டிஃபர் ஆகும். எப்போவுமே ரெட் கலர் சாரீக்கு வந்துட்டு பிளாக் பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரேக்கில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சாரீஸ் ஃபுல்லாக வெயிட்லெஸ் சாரீ. இந்த சாரீ வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கு 405 ரேஞ்சு. இது நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வெயிட்லெஸ் சாரீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாரீ இதெல்லாம் வந்துட்டு சவுத் ஸ்டைல் சாரீஸ். சாரீ ஃபுல்லாக பிளெயினாக இல்லாமல் 2-3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி, பார்டர் மட்டும் டிசைன் வச்சா மாதிரி. இதனோட ரேட் எல்லாம் வந்துட்டு 350 ஸ்டார்ட் ஆகும். இந்த சாரீ பார்த்திங்களா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு, ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த சாரீ எல்லாம் 450 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இந்த சாரீ பாருங்கள், ஃபுல்லாக பிளெயினாக ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது, ப்ளூ கலர் பார்டரில். இது எல்லாமே 450 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆரி ஒர்க் இல்லாமல் பிளெயினாக கூட இருக்குது. இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு க்ரேப் சாரீஸ். இது வந்துட்டு வீட்டு யூஸ்க்கு நல்லாயிருக்கும். சாரீ எந்த கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே பார்டர் திக்காக வச்ச மாதிரி சாரீஸ். இதனோட ரேட் எல்லாம் வந்துட்டு 350 ஸ்டார்ட் ஆகும். இதுலேயே நம்ம யாருக்காவது வாங்கி தரணுன்னா சேம் கலர்ஸில் ஈஸியாக கிடைக்கும். இது பார்த்திங்களா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த சாரீ பிங்க்கில் ஆஷ் கலர் பார்டர் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது.
இது ஃபுல்லாக க்ரேப் சாரீஸ் தான். நம்மளுக்கு என்ன கலர் வேணுங்கிறத நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. இந்த சாரீ பார்த்தீங்களா, பிளெயின் சாரீயில் பார்டர் வந்துட்டு நெட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு. அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்களா க்ரீன் கலரில், இதனோட ரேட்டு வந்துட்டு 450-750 வரைக்கும் இருக்குது. ரொம்ப பெரிய பார்டர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சாரீயில் பார்த்தீங்களா குட்டி குட்டி ஜிம்கி வச்ச மாதிரி டிசைன், இதுவும் அதே மாதிரி தான் ஆரஞ்சு கலரில் பெரிய பார்டர் வச்ச மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபேன்சி சாரீஸ், இதெல்லாம் வந்துட்டு 620 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு மாதிரி பட்டு லுக்கில் இருக்கும் இந்த சாரீ எல்லாம், அதுக்குன்னு பட்டு சாரீன்னு சொல்ல முடியாது, பட்டு லுக்கில் இருக்கும், ரொம்பவே கிராண்டாக இருக்கும் நம்ம வேர் பண்ணால். பார்த்தீங்களா பிங்க் கலரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோ கலர் காம்பினேஷன் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த சாரீ பாருங்கள், ஓல்ட் லேடிஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்களா ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு காட்டன் சாரீஸ், காட்டனில் வந்துட்டு சுங்குடி காட்டன் சாரீஸ் இதெல்லாம். இந்த சாரீ பார்த்தீங்களா எல்லோவில் பிளாக் கலர் டாட் வச்ச மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது ஃபுல்லாமே அதே சாரீஸ் தான். இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஈரோட்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாரீக்கு பேர் வந்துட்டு ஈரோட் வயல் சாரீஸ். இதனோட ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு 315 ஸ்டார்ட் ஆகும், 315 330 350 இருக்கும். இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது, க்ரீன் கலர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த சாரீ பார்த்தீங்களா ஒரு ஒர்க் பண்ண சாரீ, இதனோட ரேஞ்ச் வந்து 360 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது, காட்டன் லுக்கில் இருக்கும். இந்த சாரீஸ் எல்லாம் திருப்பூர் காட்டன் சாரீஸ், எல்லாமே சேம் ரேஞ்சு தான். இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பியூர் காட்டன் சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கோல்டன் ஒர்க் பண்ண மாதிரி. இந்த சாரீ பார்த்தீங்களா ஃபுல்லாக பட்டு சாரீ வச்ச மாதிரி சாரீ ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டினா ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். இதனோட ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு 1370 ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சாரீஸ் தான். இந்த சாரீ பார்த்துங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. இதுக்கு ஃப்ரெண்டில் காமிச்சது வந்துட்டு ஒர்க் இல்லை, இது ஃபுல்லாக ஒர்க். டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் இருக்கும். இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பார்டர்ஸ் வந்துட்டு 3 இருக்குது. சாரீ ஒரு கலரில், பார்டர் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வேர் பண்ணால். இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு சிம்பிளாக டிசைன் வச்சு 607 ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா சிங்கிள் டிசைன் வச்சு. இந்த ஷாப்பில் வந்துட்டு ரெடிமேட் பிளவுஸஸும் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர் பிளவுஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒர்க் இல்லாத மாதிரி பிளெயினும் இருக்குது. இந்த மாதிரி பிளவுஸஸ் எல்லாம் வந்துட்டு 240 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் லாஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் நெட் சாரீஸ். பார்த்தீங்களா பிங்க் கலர், எல்லோ கலர், எல்லோ கலரில் பிளாக் பார்டர் வச்ச மாதிரி, ரெட் கலர், அந்த மாதிரி நிறைய கலர் கலரில் இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்துட்டு ஒர்க் போடுறவங்க கட்டினா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்கும். இதனோட ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு 350 ஸ்டார்ட் ஆகும். இந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷாப் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.